விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கியும் கொடூரமான முறையில் சித்திரவதை செய்து துன்புறுத்தியதாக ஏஎஸ்பி பல்வீர் சிங் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது பல்வீர் சிங் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், கிரேட் லேர்னிங் கிரேட்டர் ஃபியூச்சர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் காவல் உதவி கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த பல்வீர் சிங் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு விசாரணை நடத்த உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து ஏஎஸ்பி பல்வீர் சிங் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டு பின்னர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதன்பின் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை குற்றப்பிரிவு 506(1) கிரிமினல் மிரட்டல், 324 ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தி தானாக முன்வந்து காயப்படுத்துதல் மற்றும் 326 ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தி கடுமையான காயத்தை ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை உயர்மட்ட விசாரணைக்கு மாற்ற தமிழக அரசு உத்தரவிட்டது. உயர்மட்ட விசாரணை அதிகாரியாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை முதன்மை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டார். இந்த விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி சைலேந்திரபாபு அதிரடி உத்தரவிட்டார். இந்நிலையில் அடுத்த அதிரடியாக தற்போது சிபிசிஐடி போலீசார் பல்வீர் சிங் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் வரும் 5ஆம் தேதி நெல்லையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக 8 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், கிரேட் லேர்னிங் கிரேட்டர் ஃபியூச்சர்.